இந்திய ஜிம்னாஸ்டிக் சம்மேளத்திற்கு தேசிய விளையாட்டு சம்மேளன அந்தஸ்தை மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய ஜிம்னாஸ்டிக் சம்மேளன தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் 2019-2023 காலத்திற்கான தலைவர் மற்றும் பொருளாளர் பதவிக்காக நடத்தப்பட்ட தேர்தலை விளையாட்டுத்துறை அமைச்சகம் அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் பொது செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சாந்திகுமார் சிங் குறித்து வழக்கு முடிந்தவுடன் பொது செயலாளர் தேர்வும் அங்கீகரிக்கப்படும் என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஜிம்னாஸ்டிக் விளையாட்டை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது என்று விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.